கிரைஸ்த லார்ட், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயராலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பான தம்பி தங்கச்சி, இன்றைக்கி வந்து ஒரு அழகான கதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்னா, ஒனேசிமு பைபிளில் வந்து பிலமோனுக்கு எழுதின நிருபம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பைபிளை திறந்து அந்த பிலமோன் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை நீங்கள் சொல்ல போகிறீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையை பற்றி நான் பார்க்க போகிறோம். அவனுக்கு வந்து ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு வாழ்க்கை. ரொம்ப சோகமாக இருப்பான் எப்போவுமே. ரொம்ப வந்து ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாக இருப்பான். ஏன்னா அவன் வந்து ஒரு அடிமையாக இருந்தான். அவன் என்னவாக இருந்தான்? அடிமையாக அவன் இருந்தான். ஸோ அடிமையாக இருந்ததுனால என்னாச்சுன்னா, அவனுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு. போர் அடிக்குது. என்ன இது வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை? ஏன் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம்? நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ போராட்டம் அப்படின்னு. ஏன்னா அவன் வந்து பிலமோன் அப்படின்ற ஒரு எஜமான்கிட்ட அவன் என்னவாக இருந்தான்? வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு அடிமையான வாழ்க்கையாக இருந்துச்சு. அவன் வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்வான், எஜமானுக்கு வேலை செய்வான், அவன் தோட்டத்தில் வேலை செய்வான். அப்படி வந்து அவன் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருப்பான். அவனுக்கு வந்து சம்பளம் கிடையாது. அவன் அடிமையாக இருந்ததுனால அவன் சுதந்திரமாய் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் வந்து அவன் திட்டம் போடுறான். என்ன திட்டம் போடுறான்? நம்ம என்ன பண்ணலாம், இந்த அடிமையான வாழ்க்கையிலேருந்து நம்ம வாழ்க்கை மாறணும், நம்ம வந்து தப்பிக்கணும், நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போயிடலாம். ஏன்னா இங்கே வேலை வந்து எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, எனக்கு இந்த வேலை பிடிக்கலை, இந்த எஜமானனை எனக்கு பிடிக்கலை, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அவன் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு வரான். அப்போ என்னாச்சுன்னா, ஒரு நாள் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய யோசனை வருது. அவன் செய்கிற வேலையில் ஒழுங்காக செய்ய முடியல. அவன் நினைக்கிறான், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா நாம் சுதந்திரமாக இருக்கலாம், நாம் யாரும் தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டா நாம் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் ரொம்ப அழகான ஒரு திட்டம் தீட்டுறான். என்ன பண்ணுறான், நாம் இந்த எஜமான்கிட்ட இருந்து நகைகளையும் பணத்தையும் எவ்வளோ செல்வங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நாம் கண்காணாத ஒரு ஊருக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், தப்பிச்சு அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு ராத்திரியில் பணத்தை கொண்டு கொள்ளையடிச்சுட்டு அவனுடைய எஜமான் வந்து திருடிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஓடி போகிறான். ஓடுறான் அவனுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஓடி போன உடனே பார்த்தா வழியில் அவனை காவலர்கள் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே, நீ அடிமையாச்சே, அடிமையின் விலங்கு உன் கையில் இருக்குது, நீ வந்து என்ன பண்ணுற, எப்படி இவ்வளோ செல்வங்கள் இவ்வளோ பணம் வச்சுருக்கிற சொல் அப்படின்னு சொன்னோடனே அவன் நான் சொல்கிறான், எஜமான்கிட்டேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன், எனக்கு சுதந்திரமான வாழ்க்கை வேணுன்றதுக்காக நான் திருடி கொண்டு வந்தேன் அப்படின்றத சொல்கிறான். அவனை என்ன பண்ணாங்க, காவலர்கள் கொண்டு போய் சிறையில் போட்டாங்க. இன்னும் வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. அடிமையாக இருந்தோம், அப்பயும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, இப்போ சிறையில் இருக்கணும், சிறையிலையும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். அப்போ வந்து அங்கே சிறையில் அடிக்கடி யாரோ ஒருத்தர் பாடுவதும் யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவதும் இயேசுவை குறித்து சொல்வதையும் அவன் கேள்விப்படுகிறான். அப்போ என்ன பண்ணுறான், அங்கே போகிறான். அங்கே பார்த்தா அங்கே சிறையில் ஒருவர் இருக்கிறார். அந்த சிறையில் வந்து பவுல் என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அவன் பாடுறது எல்லாம் கேட்குது அவனுக்கு. அப்போ என்ன பண்ணுறான், அந்த பவுலை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. பவுலை அவன் சந்திக்கிறான். பவுலை சந்தித்து இயேசுவை அவனுடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். அடிமைதான வாழ்க்கையில் இயேசு அவனோடு இல்லை, அந்த சிறையிருப்பின் வாழ்க்கையில் இயேசு அவனோடு இல்லை. ஆனால் இயேசுவை அவன் அறிந்து கொண்ட பிறகு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய வாலிபனாய் அவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தான். ஆண்டவராகி இயேசு அவனுடைய வாழ்க்கையில் வந்ததுனால அவன் புதிய மனிதனாய் அவன் மாறுகிறான். பழைய வாழ்க்கையும் பழைய சிந்தனைகளும் என்னாச்சு, அவனை விட்டு விலகி ஓடி போனது. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு நாள் வேகமாக ஓடி போகிறான். ஓடி போயிட்டு ஒரு சந்தோஷமான விஷயத்த பவுல் அவர்கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நான் வந்து விடுதலையாக போகிறேன், நான் விடுதலையாகி நான் போகிறேன் வெளியே அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டவொடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவனுக்காக யாருமே இல்லை. அப்போ அந்த பவுல் சொல்கிறாரு, நீ திரும்பவும் எஜமான்கிட்டயே போ. அவனுக்கு இன்னும் பயம், தன்னுடைய எஜமான்கிட்ட நான் குற்றம் செஞ்சுட்டு நான் வந்துட்டேனே, நான் எப்படி திருப்பி அவருடைய முகத்தில் நான் போய் முழிப்பேன், எப்படி நான் அவரை போய் சந்திப்பேன், எந்த முகத்தை வச்சு நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ பவுல் ஒன்று சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் என்ன பண்ணுறேன், ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் வந்து பிலமோனுக்கு எழுதின நிருபம். அந்த கடிதத்தை பவுல் எழுதுகிறார். ரொம்ப அழகான வார்த்தைகள் இருக்குதுங்க அதில். முன்னே இவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது பிரயோஜனம் உள்ளவன் என்று எழுதுகிறார். ஒருவேளை வாலிப தம்பியே தங்கையே, நீ நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது,
என்னுடைய வாழ்க்கையில நோக்கம் இல்லாம இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கல, எனக்கு நினைச்ச கல்வியில் நான் சேர முடியல, நினைச்ச கோர்ஸ் எனக்கு கிடைக்கல, நினைச்ச இடத்துல நான் போய் வேலை செய்ய முடியல என்று ஏமாற்றத்தோடு நீ இருக்கலாம். ஆனா இந்த பவுல் சொல்றாரு பாருங்க, முன்னே இவன் பிரயோஜனம் இல்லாத இருந்தவன், ஏன்னன்னா இயேசு அவனுடைய வாழ்க்கையில இல்லை, ஆனால் இப்பொழுதோ பிரயோஜனம் உள்ளவன் என்று எழுதுகிறார். அப்போ இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தா, இயேசு உங்களுடைய இருதயத்திலே வந்தா, நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். இந்த உனேசிமோ அப்படிதான் என்ன பண்ணுறான், அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு போகிறான். அவனுக்கு உள்ள ஒரு பயம் இருக்குது, என்னென்னு ஒரு வேளை என் எஜமான் என்னை அடிப்பாரோ, எஜமான் என்னை திட்டுவாரோ, எஜமான் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்று போகிறான். ஆனால் அவன் கையில் என்ன இருக்கிறது, பவுல் எழுதின கடிதம் இருக்கிறது. நாம் கூட வாழ்க்கையில் அநேக சவால்களை போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருந்தாலும் நம்ம கையில் வேத புஸ்தகம் என்றும் என்னும் ஆண்டவராகி இயேசுவின் வார்த்தைகள் அடங்கிய புஸ்தகம் எழுத்துக்கள் நம்மிடத்துல இருக்கிறது. நாம் தைரியத்தோடு பயணிக்கணும். இவன் என்ன பண்ணுறான், அழகாக போகிறான், போயிட்டு அவங்க எஜமான் கிட்ட என்ன பண்ணுறான், நான் செஞ்ச தவறையெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறான், தன் எஜமான இடத்துலே பவுல் கொடுத்த கடிதத்தை அவன் கொடுக்குறான். கொடுத்த உடனே எஜமான் அவனை ஏற்றுக்கொள்கிறார். முன்னே இவன் அடிமையாக இருந்தான், இனி அடிமையானவன் அல்ல, என்ன பண்ணு, உன்னுடைய பிள்ளையை போல இவனை ஏற்றுக்கொள்ளு என்று எழுதுகிறார் பவுல். நாம் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக அடிமைதன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு நாம் கடவுளின் செல்ல குழந்தைகளாக, கடவுளின் செல்ல பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். இந்த ஒனேசிமு தான் அடிமையாக இருந்த இடத்துல, தான் வெறுத்த இடத்துல, தான் எங்கே நிந்திக்கப்படானோ அந்த இடத்துல ராஜாவை போல, சொந்த மகனைப் போல, சகோதரனைப் போல நடத்தப்படுகிறான். மிகுந்த மகிழ்ச்சியோடு அவன் வாழ்கிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமான தம்பி தங்கையே, பைபிள் தொடங்க, பிலமோன் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அழகான புஸ்தகம், அருமையான வார்த்தைகள் இருக்க ஒரு புஸ்தகம் எடுத்து வாசிச்சு பாருங்க. வாசிச்சுட்டு அதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது என்பதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஒனேசிமோ போல ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருக்கலாம், இயேசுவை அறியாமல் நீங்கள் இருக்கலாம். இயேசுவை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது உங்கள் வாழ்வு மாறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஒனேசிமோ எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இயேசுவை சந்தித்த பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் வாழ்ந்தான் என்பது நமக்கு தெரியும். அவன் கையில் என்ன இருந்துச்சுங்க, பவுல் எழுதின கடிதம் இருந்தது. அந்த பவுல் எழுதின கடிதத்தினால அவனுடைய வாழ்க்கை மாறிச்சு. அவனுடைய எஜமான் கிட்ட அவன் மீண்டுமாய் சேர்கிறான். தன் சொந்த மகனை போல எஜமான் அந்த ஒனேசிமோயை ஏற்றுக்கொள்கிறார். அன்பான தம்பியே, தங்கையே, நீயும் இயேசுவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய இருதயத்தில் நீ இடம் கொடுத்தினா உன்னுடைய வாழ்க்கை மாறும், உன்னுடைய அடிமைத்தனம் மாறும், உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உன்னுடைய போராட்டம் மாறும், உன்னுடைய பிரச்சனைகள் மாறும். இயேசு உன்னோடு இருக்கின்ற பொழுது, இயேசு உனக்குள் இருக்கின்ற பொழுது, இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ படிக்கிற படிப்பிலே கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ கைட்டு செய்கிற வேலையிலே கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒனேசிமோவை போல நாம் மனம் திரும்ப வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய நிலைமையை நாம் உணர வேண்டும், பரிசுத்த பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நான் உங்கள் அண்ணன் அருணன் பால். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன்.